Hey, I have an idea. Yenna? Why don't we meet our exes again? Na, ungloda ex ellari meet pandra. Neenga ennoda ex ellari meet pannunga. Edhukida unak nee app vechikitta? I don't think this will work out. Yaari evarne theriyama or relationship la irungiradhukku na thayara illa. Kalyanam marappo? Ayyo, I'm pure vegetarian. Appadi nadikira pona na illa. Appadi nadichina romance la. So, I'm your Nikhil's fiance to be. எப்போ ஸ்டார்ட் பண்ண போற? உங்கள் விகடன் டெலிவிஸ்டா யூடியூப் சேனல்ல ஃபியான்சி டு பீ ஆகஸ்ட் 15th 8:30 மணிக்கு ரிலீஸ் ஆகுது. டோன்ட் மிஸ் இட். வீடியோக்கு கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க அண்ட் மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. இந்த சீரிஸ் உங்களை தேடி வரும். சண்முகம் இந்த பக்கம் பாருங்க. சண்முகம் நான் பெத்த குழந்தை பப்பி, அவளோட வெற்றிய உலகறிய கொண்டாட இந்த கேடு கெட்டவ வந்துட்டா. இத நான் விட போறதில்ல. நான் கோர்ட்டுக்கு போவேன். தான் தான் பப்பியோட அம்மான்னு அவ போய் சொல்லியிருக்கா. ஆள் மாறாட்டம் பண்ணிருக்கான்னு நான் அவளை சந்திச்சிருக்க வைக்கல. என் பேரு அஞ்சலி இல்ல. என்ன அஞ்சலி? நீ பப்பியோட அம்மா யாருங்கிறது தான் இப்ப நாட்டுல பெரிய பிரச்சனையா? நாலு பேருக்கு மேல இதுல யாருக்கு அக்கறை இருக்க போகுது? கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு. இப்பதான் நீ இன்னும் தெளிவா இருக்கணும். எதுக்காக நீ இவ்வளவு நாள் பொறுமையா இருந்த? உன் உரிமையை விட்டுட்டு ஏன் விலகி நின்ன? ஒரு நாள் உன் பசங்களை அடையணுங்கிறதுக்காக தானே? தோத்தவங்க மைதானத்துல வச்சு ஜெயிச்சவங்களுக்கு கை கொடுப்பாங்க. ஏன் உள்ள புகஞ்சாலும் ஊர் முன்னாடி அது நாகரிகம் இல்லையா? என்ன சண்முகம் சொல்றீங்க? நான் போய் புஷ்பாவை வாழ்த்தணுமா? நான் அப்படி சொல்லல. ஜெயிச்சது உன் மக, அந்த பெருமை உன் நெஞ்சில இருக்கணும். அவளை நீ வாழ்த்துட்டு வா. உன் படம் பத்திரிகையில வரலையேன்னு நீ ஏங்கினா அது சுயநலம். உன் மகளை இந்த நிலைமையிலையும் நீ வாழ்த்துனா அது பக்குவம். என்ன செய்ய போற? பப்பி வாங்க. சித்தி பப்பி, நான் பேப்பர்ல பார்த்தேம்மா உனக்கு வாழ்த்துக்க சொல்லிட்டு போலன்னா வந்தேன். ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. அப்புறம் இந்தம்மா உனக்கு ட்ரெஸ்ஸு இந்தா. அப்புறம் நான் உனக்கு ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். உனக்கு மோதிரம் வாங்கிட்டு வந்திருக்கேன், கை காட்டுமா? அப்புறம் இந்த ஸ்வீட்டும் பூவும். எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு பப்பி. நீ மேல என்ன படிக்க போற? இன்ஜினியரிங். எலக்ட்ரானிக்ஸ் எடுத்துக்கோ. ஏன் வெளிநாட்டுக்கெல்லாம் போலாம்ல? நீ நல்லா இருக்கணுமா. நான் வரட்டா சித்தி? குடிக்க கொஞ்சம் ஜூஸ் தரட்டுமா? கூட உன் கையால கொடுத்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும்மா. இருங்க வரேன். வயசுல இப்படிதான் இருப்பேன். நீ மக இல்லையா, என்ன மாதிரியே இருக்க. இந்தா எனக்கு போதும். நான் வரட்டா சித்தி? அழாதீங்க. நீங்க எழுத எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு. ஊரும் உலகமும் உனக்கு அம்மானு யார வேணாலும் சொல்லட்டும்.
நீ அதை ஒத்துக்கிட்டாலும் உன்னை பெத்தவன் நான் தான் அம்மா. எனக்கு விளம்பரம் எல்லாம் வேண்டாம். நான் பெத்த மக இன்னைக்கு உச்சில நிக்கிறியே. உன்னை இந்த உலகத்துக்கு தந்த பெருமை நிச்சயமா எனக்கு மட்டும்தான், எனக்கு மட்டும்தான் அம்மா. அந்த உரிமையில தான் இந்த வீடு தேடி வந்து உன்னை வாழ்த்த வந்திருக்கேன். நீ ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும். அதை பார்த்து இந்த அம்மா ஆயுசு பூரா பூரிச்சுக்கிட்டே இருக்கணும். நான் வரேம்மா. சித்தி சண்டையே போடலமா, பேப்பர் மேட்டர் கூட எதுவுமே கேட்கல. இங்க பாருங்க, ட்ரெஸ் ஸ்வீட்டு மோதிரம் கூட போட்டாங்கம்மா, நிறைய வாழ்த்துனாங்கம்மா, ஆனா அழுதுகிட்டே போனாங்க. எல்லாம் வேஷம். அஞ்சலி எப்படி செஞ்சிருக்கான்னா இதோ திட்டம் போடுறான்னு அர்த்தம். சும்மா இருங்க சந்துரு, பெத்த மக இந்த நிலைமைக்கு வந்திருக்கா, பெருமைப்பட மாட்டாளா என்ன? தாய் மனசு தவிச்சிருக்கு, அதான் ஓடி வந்திருக்கா. ஆமாம்மா, சித்தி அழுதப்போ மனசு என்னவோ செஞ்சிச்சுமா. சரிம்மா, நீ போய் படிக்க உட்காரு, நான் வரேன். சரிம்மா. சந்துரு, அஞ்சலிக்கு நான் ஃபோன் பண்ணட்டுமா? எதுக்கு? குழந்தைய பார்த்து வாழ்த்துட்டு போயிருக்கா, ஒரு தேங்க்ஸ் சொல்ல வேண்டாமா? மறுபடியும் அவமானம் பண்ணுமா, மூஞ்சல் அடிக்கிற மாதிரி பேசுவா. அவள் உன்னையும் என்னையும் பார்க்க வரல, அப்படி வரணும்னா நம்ம இருக்கும்போது வந்திருக்கணும், நம்ம இல்லாத போது வந்திருக்கா. பரவாயில்ல சந்துரு, பிள்ளைங்க மனசுல பாசத்தை விதைச்சிருக்கா. பப்பி நெகிழ்ந்து போயிருக்கா தெரியுமா? எனக்கு என்னமோ இது சரின்னு படலை. அப்புறம் உங்க இஷ்டம். பப்பி வாங்க. எடுத்துக்கோ. என்ன, இன்ஜினியரிங் அட்மிஷன் கார்டுக்கு பூஜையா? ரொம்ப வித்தியாசமா இருக்கு. என் பொண்ணு சாதிக்க வேண்டியது அவ்வளவோ இருக்கு, எனக்கு எத்தனை பெருமையா இருக்கு தெரியுமா? சந்துரு, எனக்கு நிறைய வேலை இருக்கு, ஃபீஸ் கட்டணும், குழந்தைங்களுக்கு நிறைய ட்ரெஸ் வாங்கணும். ஏன் இப்படி டென்ஷனா இருக்கீங்க? ஆகாம இருக்க முடியுமா? என் கனவை நினைவாக்கிட்டாலே குழந்தை, பெரிய இன்ஜினியர் ஆகி இந்த தேசத்துக்கு நல்லது செய்யணும். எங்க கோயிலுக்குன்னு ஒரு பெரிய லிஸ்ட் வச்சிருப்பீங்க போல இருக்கு. நிறைய இருக்கு. பப்பி, முதல் கோவில் எது தெரியுமா? அம்மா. நீதானமா? இல்லடா ராஜா, உங்க ரெண்டு பேரையும் பெத்தவ அஞ்சலி. நிறைய ஸ்வீட்ஸ் வாங்கி தரேன். பப்பி, அம்மா கிட்ட நீங்க ரெண்டு பேரும் போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரீங்களா? பெரிய படிப்பு படிக்க போறேன், பெத்தவ ஆசீர்வாதம் உங்களுக்கு கண்டிப்பா வேணும். சரிம்மா. சரி, சாப்பிட ஏதாவது கொண்டு வரட்டா? நீங்க உட்காருங்க சித்தி, டென்ஷன் ஆகாதீங்க. என் கண்ணுங்க, நீங்க ரெண்டு பேரும் வந்திருக்கீங்களே, என்ன விஷயம்? எனக்கு இன்ஜினியரிங் சீட் கிடைச்சிருச்சு சித்தி, அதை உங்ககிட்ட சொல்லிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போலான்னு தான் வந்தேன். எனக்கு நீங்க அம்மா இல்லையா?
நல்லம்மா நீ நல்லா இருக்கணும்மா உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கும்மா இந்த அம்மாவை நீங்க மறக்கலையே நாங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு உங்க வீட்ல தான் சாப்பிட போறோம் அப்படியா 5 நிமிஷத்துல உங்களுக்கு பிடிச்ச சமையலை ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்தறேன் சித்தி இருங்க நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் நானும் வர சித்தி ஆகாட்டே நீ சாப்பிடு சித்தி இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல இருக்கு ஆமாப்பா சந்தோஷமா தான் இருக்கேன் ஆனா ஒரே ஒரு குறைதான் என்ன குறை சித்தி உங்க ரெண்டு பேரும் பெத்த அம்மானா ஆனா நீங்க என்ன அம்மான்னு கூப்பிடாம சித்தின்னு கூப்பிடுறீங்களே சித்தி உங்களை நான் பலமுறை கேட்டோம் பதில் கிடைக்காத ஒரு கேள்வி அப்பாவும் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டாரு பல வருஷங்களா என் நெஞ்சுக்குள்ளேயே இருக்கு உங்ககிட்ட கேட்கவும் எனக்கு பயமா இருக்கு என்னம்மா அம்மா கிட்ட என்னம்மா பயம் நீ என்ன வேணாலும் கேளு நான் ஒன்னும் கோவப்பட மாட்டேன் சொல்லு நீங்க ஏன் இப்ப பார்த்தாலும் அம்மா கூட சண்டை போட்டுட்டே இருக்கீங்க எதுக்கு எடுத்தாலும் நீங்க தான் சத்தம் போடுறீங்க அம்மா அவமானப்படுத்துறீங்க அவங்க மனசை கஷ்டப்படுத்துறீங்க ஆனா அம்மா உங்களை எதிர்த்து ஒரு வார்த்தையும் பேசுறாங்களா அம்மா எவ்வளவு நல்லவங்களா அடக்கமா இருக்காங்க நீங்க ஏன் இப்ப பாரு சண்டை போடுறீங்க என்ன காரணம் பாப்பிமா 5 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லியிருப்பேன் ஆனா அப்போ உனக்கு புரிஞ்சிருக்காதம்மா அதான் இப்ப சொல்றேன் இப்பவும் சொல்லக்கூடாதுதான் ஆனா என் குழந்தைகளுக்கு என்ன உணர்த்த வேண்டிய கட்டாயம் வந்துருச்சு அதான் சொல்றேம்மா புஷ்பா பதில் பேசாம இருக்கிறதுல இருந்தே தெரியல அவ தான் தப்பு பண்ணியிருக்கான்னு நிரபராதியால நீதிபதிய பார்த்து நிமிர்ந்து நின்று பதில் சொல்ல முடியும் ஆனா ஒரு குற்றவாளியால தலை குனிஞ்சுதாமா பதில் சொல்ல முடியும் இப்ப புரிஞ்சுதா புஷ்பா தான் குற்றவாளி என்ன சித்தி சொல்ற அம்மா குற்றவாளியா இப்ப நான் கேக்குறேன் உங்க அப்பா யாருக்கு சொந்தம் எனக்கா புஷ்பாக்கா கண்டிப்பா உங்களுக்கு தாம்மா ஏன் என்ன நீங்க தானே அப்பாவோட பொண்டாட்டி அப்பாவோட பொண்டாட்டி தானே அம்மா ஆனா நீங்க ரெண்டு பேரும் யார அம்மான்னு கூப்பிடுறீங்க புஷ்பாவ தானே என்ன சித்தி நாங்க சின்ன வயசுல இருந்தே அவங்க அம்மான்னு தான கூப்பிடுறோம் அதுக்காக அப்பாவோட பொண்டாட்டி ஆயிட முடியுமா ஆயிட்டா என் புருஷன் அதான் உங்க அப்பாவ என்கிட்ட இருந்து அவ திருடிட்டா அந்த பாவி கூட தான் இப்ப உங்க அப்பா குடும்பம் நடத்திட்டு இருக்காரு நான் மனசு செத்து போய் தான் அங்கிருந்து வெளியில வந்தேன் இப்ப நான் சொன்னது என் தாலி மேல சத்தியம் திருடின பொருளை திருப்பி தராதவங்களுக்கு என்னமா தண்டனை யார் என்ன திருடி இருக்காங்க இவங்கதான் உங்களை எங்க அம்மா கிட்ட இருந்து திருடிட்டாங்க அப்புறம் திருப்பி தரவே இல்ல பாத்தீங்களா புஷ்பா எப்படி ஏத்திட்டிருக்கா பாத்தீங்களா நான் உங்ககிட்ட எவ்வளவு சொல்லி நீங்க கேக்கலையே பப்பி அஞ்சலி வேற என்ன சொன்னா இருங்கப்பா நீங்க பேசாதீங்க உங்களுக்கு உரிமை இல்ல ஏனா உங்க மேல தப்பு இருக்கு இவங்க தப்பே செய்யலனா ஒரு தடவை கூட எதிர்க்க மாட்டாங்க சொல்லுங்க பெரியமா என்ன சொன்னே பெரியம்மாவா ஆமா பெரியம்மா தான் எங்கம்மா ஒண்ணு போய் சொல்லல தாலி மேல சத்தியம் பண்ணி கதறி அழுதாங்க அத்தனை போய் அவளை நம்பாத பப்பி பதட்டப்படாதீங்க சந்திரு பப்பி குழந்தை வழி போடும்போது என்னால பக்குவமா பேச முடியாது புஷ்பா நான் பேசிக்கிறேனே பப்பி என்ன பப்பிமா உங்க அப்பா என்னைக்குமே உங்க அம்மா சொத்துதான் அது களவு போகல பத்திரமா தான் இருக்கு உங்க அம்மா தாமா அதை நம்பல அப்படின்னா நம்புவீங்க எப்படிமா எது சொன்னாலும் நம்பல பிடிவாதமா நம்ப மறுத்தா நாங்க என்னமா செய்யறது விடுங்க புஷ்பா நீங்க இவ்வளவு விட்டு கொடுத்தும் தியாகம் செஞ்சு எந்த பலனும் இல்ல அவ ஏதோ கேள்வி கேட்டாலாம் இவங்க மனசெல்லாம் கலைஞ்சு போச்சான் கேள்வி கேட்கற அளவுக்கு வந்துட்டாங்க நீங்க எதுக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல அவசரப்படாதீங்க சந்திரு பப்பி புரிஞ்சுக்க முடியாத பருவம் பப்பிமா சாரி உங்ககிட்ட பேச நான் தயாரா இல்ல
எங்க அம்மாவுக்கு துரோகம் பண்ணி எங்க பார்வையில அவங்களை குற்றவாளியாக்கி நீங்க நல்லவங்க மாதிரி நடிச்ச நாடகம் இன்னியோட முடிஞ்சு போச்சு. ஏய் என்னடி சொன்ன சந்திரு வயசு பொண்ணு அவளை போய் கையில கட்டிக்கிறீங்களே வயசுக்கு வந்த மாதிரியா பேசுறாவ நாம இவ்வளவு சொல்லி நம்பலனா தாய் பாசம் அவ அழுததும் இவங்க ரெண்டு பேரும் நம்பிட்டாங்க நான் வளர்த்தவ தானே நாங்க இனி ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல இருக்க மாட்டோம் வாட போலாம் பப்பி அருண் இப்பவே என்ன பிரயோஜனம் அவ வீடு தேடி வந்து பரிசு கொடுக்கும்போதே சொன்ன ஏதோ நடக்க போகுதுன்னு நீங்க கேக்கல படிச்சு படிச்சு சொன்ன அந்த வீட்டுக்கு அனுப்பவே நான் இன்ஜினியரிங் சீட் வாங்கியிருக்கா ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரணும் நீங்க தான் அனுப்பிச்சிங்க இப்ப அனுப்புவீங்க நம்ம வீடு தேடி வந்து நாடகம் போட்டுருக்காங்க நம்ம பசங்க அங்க போனதும் அவங்க மனசு மாத்திட்டாங்க சந்திரு அவ பெத்தவ குழந்தைங்க அவ கூட தான் இருக்கணும் அதுதான் நியாயம் கூட இயல்பாவே ஒரு சந்தர்ப்பம் வந்திருக்கு அது எதுக்கு நம்ம தடுக்கணும் எப்படி புஷ்பா உங்க உயிரை கொடுத்து நீங்க அவங்களை ஆளாக்குனீங்க இந்த நிலைமையில உங்களை இப்படி வெறுக்கலாமா இல்ல அந்த பிரிவை தான் உங்களால தாங்க முடியுமா சந்திரு பப்பி எனக்கு காலேஜ் போற முதல் நாள் அதுக்கு என்ன இப்போ அஞ்சலி பப்பிக்கு எல்லாம் பார்த்து செஞ்சிருவா இல்ல ஏன் செய்ய மாட்டா அவதான் அம்மா வச்சே நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க இன்னும் சொல்ல போனா உங்களை விட அவ நல்லாவே செய்வா யாருக்கு போன் அஞ்சலி வீட்டுக்கு தான் ஒருவேளை தூங்கி போயிட்டா போன் சத்தம் கேட்டு எழுந்திரிச்சிருவாங்க இல்ல பாத்தீங்களா சந்திரு போன் ரிங் போயிட்டே இருக்கு நல்லா தூங்கிட்டாங்களோ என்னமோ அந்த அக்கறை அவளுக்கு இருந்திருக்கணும் எடுக்கவே இல்லையே முதல் நாள் அவ காலேஜுக்கு போலனா எப்படி ஹலோ பப்பி நான் அம்மா பேசுறேன் போனை வச்சிடாத எனக்கு காலேஜ் முதல் நாளுமா லேட்டா போவாத சீக்கிரம் குளிச்சுடு ரெடி ஆயிடு சரி ஆல் தி பெஸ்ட் அம்மா நான் வரேம்மா பப்பி பப்பி சாரிம்மா சாரி நான் தூங்கிட்டேன் மறந்தே போயிட்டேன் நீயாவது என்ன சீக்கிரமா எழுப்பி இருக்க கூடாதா பிரெட் டோஸ்ட் போட்டு தரவா வேண்டாம்மா சரி அப்ப இனி கேண்டீன்ல சாப்பிட்டு ஒரு நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ பப்பி பப்பி இரு ஒரு நிமிஷம் இந்தா இந்த 100 ரூபாய் வச்சுக்கோ செலவுக்கு வச்சுக்கோ என்ன பஸ் பிடிச்சி போயிடு இனி கேண்டீன்ல சாப்பிட்டு ஓகே இரு நீ பஸ்ல எல்லாம் போவேணா உனக்கு லேட் ஆயிடும் ஏற்கனவே டைம் ஆயிடுச்சு நீ ஆட்டோ பிடிச்சி போயிடு என்ன சரிம்மா இப்ப பப்பி ஆட்டோல எல்லாம் போவேணாமா நீ தனியா வர போற நீ பஸ்லயே போயிடு சரி எனக்கு டைம் போற நான் வரேன் என்ன புஷ்பா குழந்தைங்க போனதுல இருந்து நீங்க இப்படியே தான் இருக்கீங்க நீங்க இப்படியே சாப்பிடாம இருந்தீங்கன்னா உங்களை ஹாஸ்பிடல்ல தான் அட்மிட் பண்ணணும் நான் என்ன ஒண்ணு செய்றேன் குழந்தைங்களை தனியா சந்திச்சு அவங்க காலில் வந்து உங்க பெரியமா இப்படி இருக்காங்கன்னு புரிய வைக்கிறேன் அவங்க என்ன உங்களுக்கு உயிராச்சே அவங்க வந்தா நீங்க சாப்பிடுவீங்கல்ல இல்ல சந்திரு அதை நான் எதிர்பார்க்கல இல்ல என்னதான் எதிர்பார்க்கறீங்க
பாவம் அவ குழந்தைங்கள அஞ்சலி கிட்டத்தட்ட 17 வருஷங்கள் இழந்தாச்சு இனிமே அழக்க கூடாது என்னை பொறுத்த வரைக்கும் இது இரவல் வசந்தம் கையை விட்டு போயாச்சு எனக்கு உரிமை இல்லாததை நான் எப்படி சந்திரு கொண்டாடுவேன் நீங்க பேசுறது எதுவுமே எனக்கு நியாயமா படல நியாயமா பார்த்தா குழந்தைங்க மட்டும் இல்ல நீங்களும் அவ கூட தான் இருக்கணும் will you please stop it நான் அவ கூட சேர்ந்து வாழ்வேன் நீங்க நினைக்கிறீங்களா ஏ அதுல என்ன தப்பு நீங்க தொட்டு தாலி கட்டின பொண்டாட்டி தானே